கைஸ் ராகவரன்ஸ் நினைக்கிறேன் சந்திரமுகி டூவை பி வாசு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சரியில் இப்போ ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் அவுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ராதியா சரத்குமார் வடிவேலாம் முக்கியமான ரோலில் நடிக்காங்க. இந்த படத்தை 2023 சம்மருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ராகவரன்ஸ் ஜோடியா த்ரிஷா ஆண்ட்ரியா ரசிகனா அப்படின்னு மூணு பேர் பேசியிருக்காங்க. ஸோ யார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கோபுரா படம் இப்போ August 31 கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படின்னு ஒரு புது போஸ்டையும் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டேரக்ஷன் அஜய் ஞானமுத்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. மியூசிக் நம்ம ஏஆர் ரகுமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 17 ஸ்டுடியோ இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நம்ம ஏஆர் ரகுமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிசினா டிலே ஆனதுனால தான் இந்த ரிலீஸ் டேட் தள்ளி வந்திருக்கு. இப்போ கன்ஃபார்மாக 31 ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. August 31 நட்சத்திரம் நகர்கிறது, பிசாஸ் 2 அப்படின்னு ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ மூணு படம் மொத்தமாக ரிலீஸ் ஆகுது. அதிக ஸ்க்ரீனும் எது பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்மன்ஸுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜேசிபி நடிச்சு ஸ்ரீனு ராமசாமி டேரக்ஷனில் வந்த படம் மாமனிதன். இந்த படத்துக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேருந்து சிறந்த ஆக்டருக்கான ஜேசிபிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த டேரக்ஷன் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஸ்ரீனு ராமசாமிக்கு ரெண்டு அவார்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம படத்தோட ஒரு வீடியோ விட்டு இப்போ ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. September 9 தியேட்டர்கிட்ட ரிலீஸ் ஆகுது. வீடியோ பார்க்க சூப்பராக இருக்குது. இதில் சதீஷ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. டைம் மிஷின் மூவி யூடியூபோட வீடியோ சாங் இப்போ வந்திருக்கு. வீடியோ சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.